ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சாகா மூலிகை, கற்ப மூலிகை, கல்தாமரை. தாமிர சத்துக்கள் மிகுந்து உள்ளதால் கல்தாமரையில் நைட்ரஜனும் அமோனியம் அமிலங்களும் இயற்கையாகவே சிதைவடைந்து உலோக உப்புக்கள் மிகையாக உள்ளதால்தான் இதை சாகா மூலிகை என்கிறார் போகர். உயர் உலோகங்களான தங்கமும் வெள்ளியும் உடல் என்று செம்பில் உயிர் என்கிறார் சித்தர் போகர். இதன் வேர் இரும்பை செம்பாக்கும், செம்பு வெள்ளியாகும், வெள்ளியை தங்கமாக்கும் என்ற குறிப்புகள் நம்மால் புறம் தள்ளவே இயலாது. இதன் வேர் மீது கால் வைத்து கொண்டு ஆகாயத்தை நோக்கும் போது பகலில் நட்சத்திரங்கள் புலம்படும் என்கிறார்கள். இது உண்மையா அல்லது உவமையா என்பதை ஆய்வு உட்படுத்திய போதுதான் நிச்சயமாக இதற்கான விடை கிட்டும். வருங்காலத்தில் இதை பெரிய அளவில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. கல்தாமரை சமூலத்தில் நிறையாக உள்ள நைட்ரஜன் அமோனியம் அமிலங்கள் இயற்கையாக சிதைக்கப்பட்ட உலோகங்கள் உப்புக்கள் நிறைந்து இருப்பதால் இதனை பயன்படுத்தும் போது நமது உடலில் உள்ள அவயங்கள் புதுப்பிக்கப்பட்டு இதன் மூலம் கீழ்கண்ட உடல் நல குறைபாடுகள் நீங்குமாம். இதயம் வலுப்பெறுமாம். விந்துவில் உயிரணுக்களின் அடர்த்தி அதிகமாகும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். குஷ்டரோகம் நீங்கும் என்று சுவடிகளில் உள்ளது. நமக்கு தெரியும், தாமிர சத்து பற்றாக்குறையால் தான் நம் உடலில் வெண்புண்கள் தோன்றி அதுவும் வெண்குஷ்டமாக மாறுகிறது. வெண்புள்ளிகள் உருவாகும் வைரஸை கொல்லும் தன்மை தாமிர அயனிகளுக்கு உண்டு. ஆகவே கல்தாமரையை நமது சித்தர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதனை பயன்படுத்தி பலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஆன்மீக